ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டேர்மில் ஹிஸ்ட்ரியில் யூனிட்டு ஹியூமன் எவல்யூஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதோட தமிழ் நேம் வந்து என்ன அப்படின்னா மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஒரு பிக் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த படத்தில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபோர் சிக்ஸ்டி க்ரோர் இயர்ஸ் இருக்கும் வந்து எவார்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நா நானூற்றி அறுபது கோடி வருடங்களுக்கு முன்பு எர்த் வந்து வந்துச்சு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி லேக்ஸ் இயர்ஸ் எகோ வந்து மனிதர்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சாங்களாம் அண்ட் த்ரீ லேக்ஸ் இயர்ஸ் எகோ வந்து அவங்க வந்து இந்த உலகத்தில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆனாங்களாம் அண்ட் எயிட் தௌசண்ட் இயர்ஸ் எகோ வந்து அவங்க வந்து கல்டிவேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களாம் வேளாண்மை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களாம் அண்ட் ஃபைவ் தௌசண்ட் எகோ வந்து சிவிலைசேஷன் ஃப்ளரிஷ்டு அப்படின்னா நாகரிகத்தின் தோற்றம் அண்ட் இப்போ இருக்கிறது வந்து மாடர்ன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து பிக்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லெசன்லேயும் என்ன அப்படின்னா கான்வர்சேஷன் யாருக்கும் யாருக்கும் கான்வர்சேஷன்னா தமிழினி அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கும் அவங்க அவங்களோட கிராண்ட்மாவுக்கும் இடையில் இருக்கிற கான்வர்சேஷன் தான் ஸோ இதில் வந்து அவங்க வரும் டைம் மிஷினில் வந்து போகிறாங்க ஸோ டைம் மிஷினில் அந்த தமிழினி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் கிராண்ட்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எதுக்கு ஃப்யூச்சரில் போகணும் நம்மளோட பாஸ்ட்டை வந்து போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு பாஸ்ட்டுக்கு போகிறாங்க ஓகேவா நைன் நைன்டீன் ஃபிஃப்டி போகிறாங்க எயிட்டீன் ஃபிஃப்டி போகிறாங்க அண்ட் வந்து பழங்கால மனிதர்கள் அந்த வாழ்ந்த காலத்துக்கும் போகிறாங்க ஸோ அப்படி அந்த காலத்துக்கு போகும்போது தமிழினி அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்து பயந்துடுவாள் ஸோ திரும்பவும் கிராண்ட்மா வந்து அந்த ப்ரெசெண்ட் இதுக்கு வந்து வந்துடுவாங்க ஸோ அதில் அதுதான் வந்து இதோட கான்வர்சேஷன் ஸோ அதில் வந்து டு யூ நோவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தி ஸ்டோரி ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் கேன் பி scientifically studied வித் த ஹெல்ப் ஆஃப் archaeology அண்ட் anthropology அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அதாவது human evolution பற்றி அதாவது ஹியூமனோட பரிணாம மனிதர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி சயின்டிஃபிக்காக எப்படி படிக்கலாம் அப்படின்னா எதோட help ஹெல்ப் மூலமாக படிக்கலாம் அப்படின்னா ஆர்கியாலஜி and anthropology அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆர்கியாலஜி அப்படின்னா அதோட மீனிங் தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொல்லியல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா தொல்லியல் அண்ட் இந்த ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா மானுடவியல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா மானுடவியல் மானுடவியல் ஓகேவா ஸோ ஒரு மனிதரோட பரிணாம வளர்ச்சியை பற்றி சயின்டிஃபிக்காக எப்படி படிக்கலாம் எதோட ஹெல்ப் மூலம் படிக்கலாம் அப்படின்னா ஆர்காலஜி அண்டு ஆந்த்ரோபாலஜி அதாவது தொல்லியல் மற்றும் மானுடவியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க

ஸ்டான்சானியா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து ஹியூமனோட ஃபுட் பிரிண்ட்ஸ் அதோடய காலடி தடம் வந்து கண்டுபிடிச்சதாக சொல்லியிருக்காங்க ஸோ அதில் அது வந்து மண்ணில் வந்து புரிஞ்சிருந்துச்சு ஸோ அதை அன் அர்த்தன் பண்ணி அதை எஸ்கவேட் பண்ணி கண்டுபிடிச்சதாக சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சி அப்புறம் வந்து நம்ம உலகக்கு வேர்ல்டில் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காமிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இன்ஃபோபிட்ஸ் அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்கியாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ் ரிமைண்ட் மெட்டீரியல் யூஸ்டு பை ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ் எஸ்கவேட்டட் மெட்டீரியல் ரிமைன்ஸ் ஆர் த மெயின் சோர்ஸ் ஃபார் ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடிஸ் ஆர்கியாலஜி அப்படின்னா நான் என்ன சொன்னேன் தொல்லியல் அப்படின்னு சொன்னேன் ஸோ இது வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக்காக அப்படின்னா வரலாற்றுக்கு முந்தைய மனிதர்களை பற்றி படிக்கிறதுக்கான ஒன்று தான் வந்து தொல்லியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் அதை வரலாற்றுக்கு முந்தைய மனிதர்கள் வந்து உபயோகித்த அந்த மெட்டீரியல்ஸ் அதெல்லாமே வச்சு அவங்களோட அந்த மெட்டீரியல்ஸோட ரிமைன்ஸ் இதெல்லாமே வச்சு தொல்லியல் துறை வந்து ஆய்வு செஞ்சு நமக்கு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மனிதர்கள் வந்து எவ்வளோ காலத்துக்கு முன் முன்பே வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ எஸ்கவேட்டட் மெட்டீரியல் அதாவது தோண்டி எடுக்கப்பட்ட அந்த மெட்டீரியல்ஸ் தான் இதோட மெயின் சோர்ஸை இவங்களை பற்றி படிக்கிறதுக்கான மெயின் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஃபிகரில் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஹியூமன் எவல்யூஷன் மனிதர்களோட பரிணாம வளர்ச்சியோட ஸ்டேஜை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜஸ் நல்லா ஸோ அதை எக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஆஸ்ட்ரோலோ பைத்திகஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆஸ்டலோ பைத்திக்கஸ் அப்படிங்கிறவங்க வந்து என்ன அப்படின்னா ஹியூமன் அதாவது தொடக்க கால மனிதர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் வந்து தோன்றினதாக சொல்லியிருக்காங்க அண்ட் இவங்க வந்து மனிதர் மற்றும் குரங்கு குரங்குகளோட பண்புகளோடு இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க வாழ்ந்த காலம் வந்து ஃபோர் மில்லியன் அண்டு டூ மில்லியன் இயர்ஸ் எகோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து கீழே ஹோமோ ஹேபிஸ் ஹேபிலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஹோமோ ஹேபிலிஸ் அப்படிங்கிறவங்க ஹியூமன் தான் தொடக்க கால மனிதர்கள் தான் அண்ட் இவங்க வந்து டூ பாயிண்ட் த்ரீ அண்டு ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன்ஸ் எ அந்த இடப்பட்ட காலத்தில் வாழ்ந்ததாக சொல்லியிருக்காங்க இவங்க வந்து என்ன அப்படின்னா கருவிகளை உருவாக்கினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இவங்களோட கால் வந்து பெருசாக இருக்கும் ஐ மீன் அந்த டோ இருக்குல்ல ஸோ அது வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஹோமோ எரக்டர்ஸ் ஹோமோ எரக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஜாவா மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து ஃபுல்லாக வந்து ஹியூமன் கிடையாது அண்ட் இவங்களோட பிரெயின் வந்து நம்மளோட பிரெயினை விடையும் கம்மியாக இருக்குது சிறிய மூளை படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இவங்களோட இயர் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் மில்லியன் இயர்ஸ் ஏகோ வந்து தான் சொல்லியிருக்காங்க அண்ட் இவங்க வந்து ஸ்ட்ரைட் பொசிஷனில் நேராக நிமிந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இவங்களுக்கு வந்து இந்த ஃபயரை பற்றி அந்த நாலேஜ் இருந்துச்சு ஸோ ஃபயர் உருவாக்குனவங்க அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடில் வந்து சாரி ரைட் சைடில் வந்து நேந்திரதாள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நேந்திரதாள் மனிதர்கள் வந்து ஃபுல்லாக ஹியூமன் கிடையாதான் அண்ட் இவங்க வந்து ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் இயர்ஸ் அண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் இயர்ஸுக்கு இடையில் வந்து வாழ்ந்ததாக சொல்லியிருக்காங்க இவங்களும் ஆஃப்ரிக்கா ஐ மீன் இவங்களை வந்து ஆஃப்ரிக்கன்ஸ்லேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இவங்களோட கருவிகள் வந்து இவங்க யூஸ் பண்ண கருவிகள் வந்து கரடு முரடான கருவிகள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இவங்களோட ஹண்டிங் ஸ்கில் வந்து வேட்டையாடும் திறனும் வந்து ரொம்பவே பூவராக இருந்துச்சா அண்ட் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இறந்து போனவங்களை பரி பண்ணுற அந்த இருந்ததாக சொல்லியிருக்காங்க அந்த பழக்கம் இருந்ததாக சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான எவிடன்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஸோ எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா ஜெர்மனியில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஹோமோசேப்பியன்ஸ் அது வந்து த்ரீ லேக்ஸ் இயர்ஸ் எகோ முன்னாடி வாழ்ந்தா சொல்லியிருக்காங்க இவங்க வந்து வாய்ஸ் மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படின்னா சுயமாக சிந்தைக்கும் மனிதர்கள் அப்படிங்கிறாங்க அண்ட் இவங்க வந்து எனது உணவு உணவு சேகரிக்கும் முறையை வந்து யூஸ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க அண்ட் இவங்களோட அந்த டூல்ஸ் இருக்கல கருவியும் கரடு முரடானதாக இருந்ததாக சொல்லியிருக்காங்க அண்ட் இவங்க வந்து ஆப்ரிக்கா ஆப்ரிக்காவை விட்டு வெளியே வந்துட்டு யூரோப் அண்ட் ஏஷியா அப்படிங்கிற இடத்துல வந்து வாழ்ந்ததாக சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து குரோம் குரோமேக்னோன்ஸ் அப்படிங்கிறவங்க இப்போ இப்போ இருக்க மாடர்ன் மேன் அதுதான் சொல்லியிருக்காங்க அண்டு இவங்க வந்து எலும்புகளாலான கருவிகளை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களாம் அண்டு மனிதர்களோட வாழ்வின் தொடக்கம் வந்து பிகினிங் ஆஃப் ஹியூமன் லைஃப் வந்து தான் ஸ்டார்ட் ஆனதாகவும் சொல்லியிருக்காங்க அண்ட் இவங்கள்ட்ட வெப்பன்ஸ் வந்து ஹர்போன்ஸ் அண்ட் ஸ்பியர் த்ரோவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்பன்ஸ் இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க அதை வந்து குத்தி இட்டி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் நெக்ஸ்ட்டு அகெய்ன் வந்து பிட்ஸ் இருக்குது ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆந்த்ரோபாலஜி ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிறது ஹியூமன் அண்ட் ஸ்டடி ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி அதாவது மனிதர்களையும் அவங்களோட பரிணாம வளர்ச்சியையும் பற்றி படிக்கிறது தான் ஆந்த்ரோபாலஜி ஸோ ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா மானுடவியல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க இந்த ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிற வேர்டு வந்து ரெண்டு க்ரீக் வேர்டிலேருந்து வந்து தான் சொல்லியிருக்காங்க ஆந்த்ரோபோஸ் அப்படிங்கிறதுனா அதோட மீனிங் வந்து என்ன அப்படின்னா மேன் ஆர் ஹியூமன் அண்ட் லோகோஸ் அப்படிங்கிறதோட மீனிங் வந்து தாட் ஆர் ரீசன் சரியா எண்ணங்கள் அல்லது காரணம் புரியுதா ஸோ ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிற வேர்டு வந்து க்ரீக் வேர்ட்லேருந்து வந்திருக்கு ஸோ ஆந்த்ரோபோஸ் அப்படிங்கிறது வந்து மேன் ஆர் ஹியூமன் அப்படின்னு சொல்கிறாங்க லோகோஸ் அப்படிங்கிறது தாட் ஆர் ரீசன் அதாவது எண்ணங்கள் அல்லது காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அட்டம் பை இன்வெஸ்டிகேட்டிங் த ஹோல் ரேஞ்ச் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் அண்ட் பிஹேவியர் டு அச்சீவ் எ டோட்டல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கல்ச்சுரல் அண்ட் சோஷியல் ஃபினாமினா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மானுடவியலாளர்கள் ஸோ இவங்க வந்து அந்த மனிதர்களோட பிஹேவியர் அவங்களோட பழக்க வழக்கங்கள் இதெல்லாமே ஆராய்ந்து நமக்கு வந்து அவங்களோட சமூக நிகழ்வுகள் அந்த கல்ச்சுரல்ஸ் ஸோ அதெல்லாமே விளக்கமாக சொல்கிறதா சொல்லியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல ரேடியோ கார்பன்டேட்டிங் வாஸ் யூஸ்டு டு அசர்டன் த பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி வந்து அவங்க எஸ்கிவேட் பண்ணி சம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுப்பாங்கல்ல ஸோ அந்த தொல்லியல் அந்த ஆர்கியாலஜி பண்ணி அதாவது அகழ்வாராய்வு பண்ணி சம் மெட்டீரியல்ஸை வந்து எடுப்பாங்க ஸோ அந்த அகழ்வாராய்ச்சி பண்ணி எடுக்கிற மெட்டீரியல்ஸை வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங் அதாவது கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வு ஸோ அதுக்கு வந்து போகும் ஸோ அங்கே போய் அதில் தான் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இவங்க வந்து எத்தனை அந்த மெட்டீரியல்ஸ் கண்டுபிடிச்சாங்களோ ஸோ அதுலேருந்து நமக்கு தெரியும் அந்த மனிதர்கள் வந்து எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்போ தான் தெரியும் ஓகேவா ஸோ இட் வாஸ் ஃபவுண்ட் தட் த ஃபூட் பிரிண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் தே ஹேட் டிஸ்கவர்ட் வய அபவுட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் இயர்ஸ் ஓல்டு ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் டான்சானியா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸை வந்து கண்டுபிடிச்சாங்க ஸோ அந்த ஃபுட் பிரிண்ட்ஸை வந்து ஆராய்ந்து பார்த்தபோது அது வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் இயர்ஸ் முன்னாடி வாழ்ந்த மனிதர்களோட அந்த காலடி தடம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வென் தெர் இஸ் அ சடன் சேஞ்ச் இன் நேச்சர் த லிவிங் பீயிங் அடாப்ட் தம்செல்ஸ் டு சேஞ்ச் ஆன் சர்வே ஸோ ஒரு நேச்சரில் வந்து இயற்கையாகவே மாற்றம் வரும்போது அந்த லிவிங் பீயிங்ஸ் வந்து அவங்க தன்னைத்தானே தானே வந்து அடாப்ட் பண்ணிப்பாங்க அந்த நேச்சருக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த அடாப்ட் அப்படின்னா தகவமைத்து அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் வந்து சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொரு அந்த சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் வந்து அவங்க தன்னை தானே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அடாப்ட் பண்ணிட்டாங்க அண்ட் டூ யூ நோவில் வந்து சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அங்கே வந்து பார்த்தோம்ல அந்த படத்தில் ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க ஆஸ்ட்ரால் ஆஸ்ட்ராலோபித்திகஸ் இவங்க வந்து கிழக்கு ஆப்ரிக்காவில் உள்ளவங்க ஹோமோ ஹேபிலிஸ் இவங்க வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் உள்ளவங்க ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிறவங்க ஆப்ரிக்கா அண்ட் ஏஷியாவில் உள்ளவங்க நேந்திரதால் அப்படிங்கிறவங்க யுரேஷியா அதாவது யூரோப் அண்ட் ஏஷியாவில் இருக்கிறவங்க குரோம் ஆக்னான்ஸ் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கவங்க பெக்கிங் அப்படிங்கிறது வந்து சைனா ஹோமோ சாப்பியன்ஸ் வந்து ஆப்ரிக்கா ஹெடல்பெர்க்ஸ் அப் அப்படிங்கிறது வந்து லண்டன் ஸோ இதில் எல்லாமே ஆஃப்ரிக்கா தான் இருக்குது அண்டு ஆஃப்ரிக்கா இல்லாதது வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பேக்கிங் பேக்கிங் சைனா அப்படிங்கிறது சைனாவோட பெய்ஜிங் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குல்ல ஸோ அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ பேக்கிங் வந்து சைனா அண்டு குரோ மேக்னான்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஃப்ரான்ஸு ஸோ வேறு எதுவுமே கிடையாது இந்த குரோ மேக்னான்ஸ் வந்து என்னது ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் வந்து ஹெல் ஹெய்டல்பர்க் அப்படிங்கிறது வந்து ലണ്ടൻ ഹെയ്ഡൽ ലണ്ടൻ ഓക്കെ വാ എൽ എൽ അപേ ലണ്ടൻ അപ്പിട്ട് ഞാൻ വെച്ചുകോങ്ങ நெக்ஸ்ட் ஹோமோ சாப்பியன்ஸ் வந்து ஆஃப்ரிக்கா மற்றபடி எல்லாமே ஆஃப்ரிக்கா அண்ட் ஒன்று மட்டும் யுரேஷியா நேன்றதால் வந்து யுரேஷியா யூரோப் அண்ட் ஏஷியா நெக்ஸ்ட் வந்து ஆஸ்ட்ரலோப்திக்கஸ் அப்படிங்கிறது ஏ அப்போது அது வந்து ஆஃப்ரிக்கா தான் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா அண்ட் ஹெச் ஹோமோ ஹேப்பியஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஹோமோ எரக்டஸ் வந்து என்ன அப்படின்னா ஆஃப்ரிக்கா அண்ட் ஏஷியா சாப்பியன்ஸ் வந்து ஆஃப்ரிக்கா மட்டும்தான் ஸோ இதை வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இன்ஃபோபிட் இன்ஃபோபிட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேக்னான்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன் மேக்னான்ஸ் எங்கே வாழ்ந்ததாக சொன்னாங்க ஃப்ரான்ஸில் வந்ததாக சொன்னாங்க அவங்க வந்து கேவ்ஸில் ஸோ சி சி மேக்னான்ஸ் கேவ்ஸ் ஓகேவா சி ஃபார் கேவ்ஸு மேக்னான்ஸ் கேவ்ஸு ஸோ எங்கே இருக்கிற கேவ்ஸில் வாழ்ந்ததாக சொல்லியிருக்காங்க ஃப்ரான்ஸில் லஸ்காக் லெஸ்காஸ் அப்படிங்கிற வந்து ஒரு லஸ்காஸ் அப்படிங்கிற ஒரு கே ஒரு குகையில் வாழ்ந்ததாக சொல்லியிருக்காங்க அதோடய எவிடன்ஸ் வந்து கிடச்சதாகவும் சொல்லியிருக்காங்க அண்ட் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இறந்தவங்களை பரி பண்ணுற அந்த பழக்கம் மின்னதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ மேக்னன்ஸ் வந்து கேவ்ஸை இருப்பாங்க ஸோ கேவ்ஸ் வந்து எங்கே இருக்குது ஃப்ரான்ஸில் இருக்க ஒரு கேவ்ஸ் அதோடய பெயர் வந்து லஸ்காஸ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா திரும்பவும் கான்வர்சேஷனாக கொடுத்துருக்காங்க அண்டு மாடர்ன் ஹியூமன் வந்து எப்படி அவால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஹியூமன் இன் எரக்ட் பொசிஷனாக அதாவது வந்து நிமந்த நிலையில் இருக்கிறதாவும் அண்டு வாக்கிங் ஆன் டூ லெக்ஸ் ஸோ அவங்க வந்து ரெண்டு காலெல்லாம் நடக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா சேஞ்சஸ் இன் தம் ஸோ தட் தே கேன் ஹோல்டு திங்ஸ் டைட்லி அதாவது அவங்களோட கட்டை விரல் இருக்குல்ல ஸோ அதில் ஏற்பட்ட மாற்றதுனால அவங்களோட அவங்க வந்து திங்ஸை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்க மாதிரி எவால்வ் ஆயிருச்சு பரிணாமமாக வளர்ந்துச்சு ஸோ பரிணாம வளர்ச்சி ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் பிரெயின் அவங்களோட மூளையும் வந்து வளர ஆரம்பிச்சுது ஸோ இந்த மூணு தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஹோமோ சாப்பியன்ஸ் வந்து இருந்து வந்தவங்கன்னு நம்ம படித்தோம்ல ஸோ அவங்க வந்து ஆஃப்ரிக்காலேருந்து வெளியே வந்துட்டு நம்ம உலகத்தில் இருக்க வேற பார்ட்ஸில் வந்து வாழ்ந்துதான் சொல்லியிருக்காங்க அண்ட் அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து அந்தந்த எங்கெங்கே வாழ்ந்தாங்களோ அந்தந்த என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு அண்டு வந்து அவங்களோட அந்த லைஃப் ஸ்டைலை வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க ஸோ அவங்க ஆஃப்ரிக்காவை விட்டு வேறு ஏஷியா போனாங்கன்னா ஸோ அங்கே எந்த ப்ளேஸில் இருந்தாங்களோ அந்த ப்ளேஸில் என்ன லைஃப் ஸ்டைல் இருக்கோ அதை வந்து அவங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் அங்கே உள்ள வெதர் கிளைமேட் நேச்சர் எல்லாத்தையுமே வந்து அவங்க என்ன வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அடாப்ட் பண்ணிட்டாங்க ஸோ அப்படியே அடாப்ட் பண்ணும்போது அவங்களோட உடல் அமைப்பும் அவங்களோட கலர் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு அண்ட் இதனாலே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ரேசஸ் அதாவது வெவ்வேறு இனங்கள் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்டு இதனாலே வந்து பாப்புலேஷன் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆனதாகவும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஹண்டிங் அண்ட் ஃபுட் கேதரிங் ஸோ ஹண்டிங் அண்ட் ஃபுட் கேதரிங்னா என்னது அவங்க வந்து தமிழ் யூ வில் பி சர்ப்ரைஸ் டு நோ தேட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் எகோ அவர் ஆன்சர்ஸ்டர்ஸ் லெட்டர் நொமேடிக் லைஃப் நொமாடிக் லைஃப் அப்படின்னா என்னது நாடோடி வாழ்க்கை ஸோ அவங்க வந்து நாடோடி வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க வந்து குரூப்பாக வந்து ஒரு குகையில் வாழ்வாங்க இல்லைன்னா மவுண்டன் ரேஞ்சில் வாழ்வாங்க ஒவ்வொரு குரூப்லேருந்து முப்பதுலேருந்து நாற்பது பேர் இருப்பாங்க அவங்க வந்து ஃபுட்டுக்காக தான் ஒவ்வொரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு வந்து போயிட்டே இருப்பாங்க அவங்க வந்து பிக்கு டீரு ரைனோ எலஃபன் இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாமே வேட்டையாடி சாப்பிட்டாங்க அது மட்டும் இல்லை தே ஆல்சோ இது அனிமல்ஸ் கில்டு பை அதர் வைல்டு அனிமல்ஸ் லைக் டைகர் ஸோ டைகர் வந்து இந்த புலி வந்து வேறு அனிமல்ஸை வந்து வேட்டையாடி அதை வந்து போட்டுருக்கோல்ல அதை சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதியே போட்டிருக்கோல்ல ஸோ அதை கூட இவங்க வந்து சாப்பிட்டதான் சொல்லியிருக்காங்க அண்ட் இவங்க வந்து ஃபிஷ்ஷிங் மீன் பிடிக்கிறதுக்கும் கத் கற்றுட்டாங்களாம் அண்ட் அவங்க வந்து ஹனி ஃப்ரம் பீஹ்ஸை தேன் எடுக்கிறதும் கற்றுட்டாங்க ஃப்ரூட்ஸை வந்து பறிக்கிறதுக்கு இதெல்லாமே அவங்க கற்றுக்கிட்டது அப்புறம் வந்து கிரெயின்ஸு தானியங்கள் எல்லாமே வந்து அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க ஃபாரஸ்ட்லேருந்து அப்புறம் வந்து ஒரு ஒரு ஒன்ஸ் த ஃபுட் ரிசோர்ஸஸ் கோட் எக்ஸாஸ்டட் இன் ஒன் ஏரியா ஸோ ஒரு ஏரியாவில் ஃபுட் இல்லை கிடைக்காம இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு ஏரியாவுக்கு வந்து ஃபுட்டுக்காக சர்ச் பண்ணி அவங்க பிளேஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்காங்க பண்ணிப்பாங்க அண்ட் இந்த விண்டர் சீசனில் எல்லாமே குளிர்காலத்தில் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப குளிராக இருக்கிறனால அவங்க வந்து அந்த அனிமல்ஸோட தோல் இருக்குல்ல ஸோ அது அப்புறம் வந்து மரத்தோட பட்டை இலை இதெல்லாமே வந்து ட்ரெஸ்ஸாக வந்து போட்டுட்டாங்க அண்டு எதுக்காக ஹண்டிங்கை அவங்க போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுட்டுக்காக தான் ஸோ அவங்களோட ஃபுட்டோட நீடை வந்து முழுமை ஐ மீன் ஃபுட்டோட நீடுக்காக தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹண்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ நெக்ஸ்ட் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க ஹண்டிங் மெத்தட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து என்னது ஸோ கோ அஸ் எ க்ரூப் அண்ட் ஹண்ட் த ப்ரேஸ் ஸோ ஒரு குரூப் ஆஃப் போய் வந்து அவங்கள வந்து விலங்குகளை வந்து வேட்டையாடி இருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து டிக்கெபிக்ஸ் அண்ட் ட்ராப் த அனிமல்ஸ் அண்ட் ஹண்ட் ஒரு குண்டு தோண்டி அதில் வந்து அனிமல் வந்து விழும்போது அதை வந்து ஹண்ட் பண்ணி சாப்பிடுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஆர்ட் ஆஃப் ஃப்ளேக்கிங் ஸோ ஃப்ளேக்கிங் ஆர்ட் ஆஃப் ஃப்ளேக்கிங் அப்படின்னா செதுக்கும் கலை ஓகேவா கீப்பிங் ஏ ஸ்டோன் இந்த பாட்டம் அண்ட் ஷார்பனிங் இட் வித் அனதர் ஸ்டோனு ஒரு கீழே வந்து ஒரு கல்லை வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு கல்லை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா செதுக்குவாங்க கூர்மையான இன்னொரு கல்லை கல்லை வச்சு செதுக்குவாங்க அண்ட் டு மேக் stone ஸ்டோன் டூல் டூ ஸ்டோன்ஸ் வேர் டேக்கன் ஒன் வாஸ் யூஸ்டர்ஸ் a ஹேமர் டு sharpen the அதர் ஃபார் ரிமூவிங் flakes ஒரு கற்கருவியை உருவாக்குறதுக்காக இவங்க வந்து ரெண்டு ஸ்டோன் யூஸ் பண்ணுவாங்க அதில் ஒரு ஸ்டோன் வந்து சுற்றியெல்லாம் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க எதுக்காக அப்படின்னா இன்னொரு ஸ்டோனில் இருக்க சீரற்ற பகுதியை வந்து மூ ரிமூவ் பண்ணுறதுக்காக அப்படி யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்க யூஸ் பண்ண ஸ்டோன் டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களோட மெயின் ஆக்குபேஷன் வந்து என்ன அப்படின்னா ஹண்டிங் தான் ஓகேவா கிராண்டமாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஹண்டிங் வாஸ் த மெயின் ஆக்குபேஷன் ஆஃப் ஹியூமன் இன் த பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொல்லியிருக்காங்க அண்ட் அவங்களோட அந்த ஸ்டோன்ஸ் வெப்பன்ஸை வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் த பெஸ்ட் ஸ்டோன் ஃபார் த மேக்கிங் வெப்பன் வாஸ் சிக்கிமுக்கி கல் ஆர் ஸ்டோன் தோன்ஸோ பெஸ்ட்டாக ஒரு வெப்பன் கருவியை வந்து உருவாக்கணும் அப்படின்னா அவங்க வந்து என்ன கல் யூஸ் பண்ணியிருக்காங்க சிக்கி முக்கி கல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ சிக்கி முக்கி கல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க தமிழில் சிக்கி முக்கி கல் அண்ட் அது இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ளிண்ட்டு ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க ஸோ எதுக்காக அந்த கல்லை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதோடய ஸ்ட்ரென்த் அண்ட் டூரபிலிட்டிக்காக அதாவது அதோட வலிமையும் தாங்கும் திறனுக்காக தான் அந்த அந்த கல்லை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த கல்லை வந்து இவங்க தேடுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்து தேடி கண்டுபிடிப்பாங்க ஸோ அதை வச்சு வந்து நல்ல டூல்ஸை வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க அண்டு மர மர கைப்படி டு ஹோல்ட் அதாவது வுட் டு தம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது ம உட் வுட்டாலாம் செஞ்ச வந்து ஒரு கை வந்து வச்சுருப்பாங்க எதுக்கான டு ஹோல்ட் ஒரு என்னது அதை வந்து பிடிக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க ஓகேவா ஹியூமன் ஸ்பென் மெனி ஆர்ஸ் இன் சர்ச் ஆஃப் எ ஃபிண்ட் ஸ்டோன் தே மேடு ஷார்ப் வெப்பன்ஸ் அண்ட் டூல்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்டோன்ஸ் அண்ட் ஃபிட்டர் தம் வித் ஃபிட்டர் தம் வித் வுட் டு கிரிப் தம் அதான் அந்த அந்த வெப்பனை வந்து ஒரு நம்ம கைப்பிடி கைப்பிடி இருக்கும்ல ஸோ அது வந்து மரத்தால் ஆனால் ஒரு மர கைப்பிடி வந்து வச்சுருப்பாங்க எதுக்காகனா ஹோல்டு பண்ணுறதுக்காக பிடிக்கிறதுக்காக ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கோடாரிகள் கூட அது அவங்க வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ கோடாரிகள் வந்து ஆக்சஸ் ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ட்ரீயை வந்து கட் பண்ணுறதுக்கு அதோடய பட்டையை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு குண்டு தோன்றதுக்கு அனிமல்ஸை வந்து ஹன் பண்ணுறதுக்கு அண்ட் அந்த அனிமல்ஸோட ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா அவங்க வந்து ஃபயரை கண்டுபிடிச்சாங்க ஸோ ஃபயரை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சேம் தான் சிக்கி முக்கிய கல் தான் யூஸ் பண்ணாங்க ஓகேவா அதுக்கு முன்னாடி டூ யூ நோவில் என்ன கொடுத்துருக்காங்க ஈவன் டுடே இந்த வில்லேஜ் ஆஃப் நீலகிரி டிஸ்ட்ரிக் இன் தமிழ்நாடு பீப்புள் ஹாவ் த ஹேபிட் ஆஃப் மேக்கிங் ஃபயர் வித்தவுட் யூஸ் ஆஃப் மேட்ச் பாக்ஸ் ஸோ நீலகிரியில் வந்து மேட்ச் பாக்ஸ் இல்லாமல் இப்போவும் கல்லை வச்சே ஃபயரை வந்து யூஸ் பண்ணுற ப்ரொடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து முத அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல்ல வந்து ஹியூமன்ஸ் வந்து அந்த லைட்னிங் எல்லாம் இருக்கல மின்னல பார்த்து ரொம்பவே பயப்பட்டாங்க அண்டு இப்போ அந்த ஃபயர் வந்து வரனால ஸோ லைட்டிங் லைட்னிங்னால் ஃபயர் வந்து நிறைய அனிமல்ஸை வந்து கொன்று இருக்கும் ஓகேவா ஸோ அந்த அனிமல்ஸை வந்து இவங்க டேஸ்ட் பண்ணும்போது அதோடய ஃப்ளஷ் வந்து ரொம்பவே டேஸ்டி அண்டு சாஃப்டாக இருந்திருக்கு ஸோ இப்போ இதனால தான் அவங்களுக்கு ஃபயரை பற்றி ஒரு அவார்னஸ் வந்துச்சு ஸோ அவங்க வந்து ஃப்ளிந்து ஸ்டோனை யூஸ் பண்ணி எகெயின் வந்து ஃபயரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க அண்ட் அது மட்டும் இல்லை அந்த ஃபயர்னால அவங்கள கொள்ள வர மிருகத்துலேருந்தும் தானே காப்பாற்றிட்டாங்க ஃபுட்டை வந்து குக் பண்ணுறதுக்கு அவங்க வந்து படிச்சிருந்தாங்க அண்டு வந்து நைட் டைமில் வந்து லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து அந்த ஃபயரை வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ இதனால் ஃபயர் வந்து அவங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்றாக மாறிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது வீல்ஸை வந்து கண்டுபிடிச்சாங்க ஸோ வீல்ஸை கண்டுபிடிச்சதுதான் மனிதன் கண்டுபிடிச்சதுலேயே ஒரு சயின்டிஃபிக் இன்வென்ஷன் அப்படின்னு நல்ல ஃப நல்ல கரெக்டான ஒரு இன்வென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ திஸ் வாஸ் த ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் இன்வென்ஷன் ஆஃப் ஹியூமன்ஸ் யூஸ் இங் த பிரெயின் அண்ட் கோஆடினேட்டிவ் ஸ்கில் ஸோ அவங்களோட சிந்தனையும் புலனதைவினால ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்வென்ஷன் தான் வந்து என்ன அப்படின்னா வீல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீலை வச்சுன வீலை வந்து அவங்க எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா மலையிலேருந்து இந்த கல் வந்து உருண்டு வர்றதை பார்த்து அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாட் மேக்கிங் ஸோ அந்த வீல் கண்டுபிடிச்சதுனால அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பாட்டு பானைகள் எல்லாம் செய்ய தெரிஞ்சிச்சு அண்ட் அவங்க வந்து பாட்டை வந்து கலர் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணாங்க ஸோ அந்த கலர் வந்து எ எதுலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா அந்த ரூட்ஸ்லேருந்தும் அப்புறம் வேர்கள் அப்புறம் அந்த மர பட்டைகள் தாவரங்கள் அந்த இலைகள் ஸோ இதுலேருந்து எல்லாமே கலரை வந்து எடுத்தாங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஒரு பிக்கு பார்க்குறேன் பா பார்க்குறோம் ஹண்டிங் சீன் இன் விச் மென் அண்ட் உமன் டேக் பார்ட் ஆர் டேக்கிங் பார்ட்டு ஸோ அப்போ பழங்காலத்தில் வந்து என்ன அப்படின்னா ஹண்டிங்க்கு வந்து போத் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே அதில் வந்து ஹண்டிங்கு வேட்டையாடுறதுக்கு போனதாக சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏன்ஷியன் ராக் பெயிண்டிங்ஸ் ஸோ பழங்கால பாறை ஓவியங்களை தான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியாவில் வந்து நிறைய இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் வந்து குகையில் வந்து ராக்ஸில் பாறைகள்லேயும் வந்து தெரியுமா அந்த ராக் பெயிண்டிங்ஸ் வந்து நம்மளோட முன்னோர்களை பற்றி அந்த பாஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரியாதப்போ அவங்க வந்து என்ன என்னென்னா அந்த குகை அந்த பாறைகளில் வந்து இந்த மாதிரி அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க அப்ராக்சிமேட்டாக செவன் ஃபிஃப்டி கேவ்ஸ் இன் விச் ஃபைவ் ஹண்ட்ரட் கேவ்ஸ் ஆஃப் பெயிண்டிங் ஸோ இங்கே இருக்க செவன் ஃபிஃப்டி கேவ்ஸில் ஃபைவ் ஹண்ட்ரட் கேவ்ஸில் என்ன இருக்குது குதைகளில் என்ன இருக்குது அப்படின்னா ஓவியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் நிறைய கேவ்ஸ் வந்து இன்னும் கண்டுபிடிக்கலை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ த ராக் பெயிண்டி டிபிக்ட் ஹண்டிங் பிக்சர் ஆஃப் த மேல் அண்ட் த ஃபீமேல் டான்சிங் பிக்சர் அண்ட் பிக்சர்ஸ் ஆஃப் சில்ட்ரன் பிளேயிங் ஸோ அந்த பா அந்த ஓவியத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா இவங்க எல்லாம் வேட்டையாட போகிற மாதிரி அந்த பிக்ஸ் எல்லாமே இருக்குமா அண்ட் குழந்தைங்க வந்து டான்ஸ் ஆடுற வீடியோஸ் எல்லாமே வீடியோஸில் சாரி டான்ஸ் ஆடுற அந்த ஓவியம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ எகெயின் அந்த கான்வர்சேஷனில் அந்த பொண்ணை கேட்குது எப்படி வந்து ஹியூமன்ஸ் அட் த ஸ்டேஜை ரீச் பண்ணாங்க அப்படின்னு கேட்குது ஸோ அந்த கிராண்ட்மா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹண்டிங் வேட்டையாடும் போது நிறைய ஆபத்துகள் நிறைஞ்சதாக இருந்துச்சு ஸோ அவங்க ஏன்னா வேட்டை அந்த அனிமல்ஸ் வந்து எங்கெல்லாம் இருக்கும் மவுண்டன் ஏரியாஸில் இருக்கும் ஸோ அங்கே போகிறதெல்லாம் போகிறதும் கஷ்டம் அண்ட் ஆல்சோ இவங்க வேட்டையாடி வேட்டையாடி அந்த சில அனிமல்ஸ் வந்து அவங்க எக்ஸ்டிங் ஆகிடுச்சு ஓகேவா ஸோ அது வந்து என்டேஜஸ் ஸ்பீஷஸ் மாதிரி ஆகிடுச்சு இல்லாமலே ஆகிடுச்சு ஸோ அதனால் அவங்களுக்கு இறைச்சி கிடைக்க மீட் வந்து கிடைக்காம இருந்ததுனால அவங்க வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை தேடி போனாங்க ஸோ அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா தன்னை தானே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து உருவாக்க ஆரம்பித்தாங்க ஸோ என்ன அப்படின்னா அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுட்டு அதோட அந்த சீடை தூக்கி எறியும் போது அது வந்து குரோ ஆகிறத பார்த்தாங்க ஓகேவா குரோ ஆகிறத பார்த்துட்டு அண்ட் மோஸ்ட்லி வந்து அது எங்கே போய் குரோ ஆகும் அப்படின்னா இந்த ரிவர் சைடு ரிவர் சைடில் அந்த சீடு ஃபாலோ ஆகும்போது ஈஸியாக வந்து வளர்கிறத பார்த்தாங்க ஸோ அவங்க வந்து என்ன அவங்களுக்கு அது மட்டும் இல்லை அறிவியல் சாயில் அதாவது வண்டல் மண்ணு தான் வந்து இந்த பிளான்ஸ் அண்ட் பிளான்ஸ் வளர்கிறதுக்கு ரொம்ப நல்ல ப்ளேஸ் சூட்டபிள் பிளேஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து நினச்சிட்டாங்க அண்டு பிளான்ஸ் வந்து இந்த வாட்டர் ஃபிளட் ஏரியா இந்த தண்ணி இருக்க பக்கத்தில் தான் நிறைய வளரும் அப்படின்னும் அவங்க வந்து அந்த நாலேஜ் வந்து வந்துச்சு அந்த நாலேஜ் வந்து அவங்க கெயின் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பிளான்ஸை வந்து வளர்க்க ஆரம்பித்தாங்க அப்படி தான் வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மிங் வந்து வந்துச்சு அண்ட் அவங்க வந்து அனிமல்ஸை வந்து டொமெஸ்டிகேட்டிவ் மீன்ஸ் அனிமல்ஸை கூடயும் வளர்க்க ஆரம்பித்தாங்க ஓகேவா ஸோ அந்த அனிமல்ஸை அவங்க ஃபார்மிங்க்கு வந்து யூஸ் பண்ணாங்க விவசாயத்துக்கு யூஸ் பண்ணாங்க அதில் முக்கியமானது வந்து ஆக்சிஜன் ஸோ ஆக்சிஜன் வேர் யூஸ்டு ஃபார் ப்ளஃஃபிங் ஸோ ஆக்சிஜன் அப்படின்னா எருதுகள் ஸோ எருதுகளை வந்து உளுறதுக்கு அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டாங்க ஸோ அப்படியே அந்த அவங்களோட அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி போய் ரொம்பவே ஈஸியராக இருந்துச்சு இந்த அனிமலை வச்சு பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியராக இருந்துச்சு ஸோ அதனாலேயே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க இன் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் வாண்ட்ராகாமல் மூ ஆகாமல் ஒரே பிளேஸில் இருந்துச்சு அக்ரிகல்ச்சராக வந்து விவசாயம் பண்ணி வாழ ஆரம்பித்தாங்க ஒரு இடத்துல செட்டில் ஆகி அவங்க வந்து வாழ ஆரம்பித்தாங்க ஸோ அதுக்காக வந்து யூடென்சில்ஸ் அண்ட் வெசல்ஸ் எல்லாமே செய்ய ஆரம்பித்தாங்க நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஸோ ஃபார்மிங் பண்ணோம்னா அந்த இடத்துக்கு அந்த இடத்துல ஆல்ரெடி நிறைய புல்லலாம் வளர்ந்துருக்கு ஸோ அதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபார்மிங் பண்ண அக்ரிகல்ச்சரை விவசாயம் பண்ண வந்து ஆரம்பித்ததாக சொல்லியிருக்காங்க அண்ட் டூரிங் த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் ஹியூமன் லிவ் இன் கேவ்ஸ் அண்ட் டிபீட்டட் த டெய்லி ஈவெண்ட்ஸ் இன் ட்ராயிங் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் வந்த மனிதர்கள் வந்து என்ன சொன்னாங்க என்ன கேவ்ஸில் இருந்தாங்க குகைகளில் இருந்தாங்க அண்ட் ராக்ஸ் ராக் பெயிண்டிங்ஸ் எல்லாமே பண்ணாங்கன்னு சொன்னேன் ஸோ அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸாக அவங்க வந்து இந்த மாதிரி வரைஞ்சி வச்சது வரைஞ்சி வச்சுருந்தாங்க ஸோ தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கீழவலை வில் விழுப்புரம் ஓகேவா கீழ்வலை விழுப்புரம் ஸோ கீழ் வில் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க கீழ் வில் ரெண்டுமே இல்லை இல்லை அப்படின்னு வருது நெக்ஸ்ட்டு வந்து உசிலம்பட்டி வந்து மதுரை அப்புறம் வந்து குமிதிப்பதி வந்து கோயம்புத்தூர் அடுத்து மாவடைப்பு கோயம்புத்தூர் ஸோ மாவடைப்பு கோயம்புத்தூர் மாவு கோயம்புத்தூர் சரியா கோல மாவு கோகிலா கோயம்புத்தூர் மாவு மாவடைப்பு ஸோ அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பொறிவரைக்கேவ் கரைக்கியூ நீலகிரி ஸோ இது வந்து என்னது பொறிவரைக்கேவ் வந்து நீலகிரியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க மேபி வந்து கேட்பாங்க தமிழ்நாட்டில் இங்கே வந்து ஹிஸ்டாரிக் ராக் ஆர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ கீழ்வலை விழுப்புரம் உஸ்லம்பட்டி மதுரை குமுதிப்பதி கோயம்புத்தூர் மாவடைப்பு கோயம்புத்தூர் பொறிவரைக்கேவ் கரை கடிக்கையூர் நீலகிரி ஓகேவா ஸோ இந்த எல்லாமே தான் வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் ராக் ஆர்ட் ஆஃப் தான் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் ஒரு இடத்துல இருந்து பண்ண ஆரம்பித்தாங்க அந்த அக்ரிகல்ச்சர் பண்ணும்போது அந்த சாயிலோட ஃபர்டிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும்போது அந்த வளம் வந்து குறையும் போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா இன்னொரு பிளேஸுக்கு வந்து அந்த பிளேஸை விட்டுட்டு இன்னொரு பிளேஸுக்கு வந்து மூவ் ஆகி போயிட்டாங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து அப்போ லேட்டர் வந்து தே ஃபவுண்ட் அவுட் வேஸ் டு இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன் தே ஸ்டார்டர் ஸ்டோர் இந்த ப்ரொடியூஸ் முதல்ல வந்து அக்ரிகல்ச்சர் எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட சாப்பாடு அவங்க வந்து இமீடியேட்டாக அவங்களுக்கு ஃபுட்டு வேணும் அதுக்காக தான் பண்ணாங்க அது போக போக என்ன ஆச்சுன்னா இன்க்ரீ ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகும் போது அவங்க வந்து மிச்சம் இருக்கிறத வந்து என்ன பண்ணாங்க பண்ணாங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க அண்டு ஃபுட் ப்ராடக்ட் ஸ்டோர்டு வேர் டூரிங் விரிந்த லீன் ஹார்வஸ்ட் பீரியடு ஸோ வந்து அதை வந்து திரும்ப வந்து ஹார்வஸ்டிங் பீரியட் கம்மியாக இருக்கிற அந்த டைமில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பை தர் எக்ஸ்பீரியன்ஸ் தி அண்டர்ஸ்டுட் தட் லேண்டு க்ளோஸ் டு த ரிவர் சைட் அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிவர் சைடு பக்கத்தில் இருக்க அந்த லேண்டு தான் வந்து ரொம்பவே சூட்டபிள் ஃபார் ஃபார்மிங் அக்ரிகல்ச்சருக்கு அதுதான் வந்து சூட்டபிள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நதிக்கரையிலே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பெர்மனண்ட்டாக செட்டில் ஆகிட்டாங்க அண்ட் ஆல்சோ அவங்க வந்து டாக்ஸை வந்து வளர்த்தாங்க ஸோ டாக்ஸ் வந்து ஹண்டிங்கும் யூஸ் பண்ணியிருந்தாங்க அதை பற்றி பெர்ச்சானிமலாகவும் அவங்க வந்து வளர்த்துருந்தாங்க ஸோ டாக்ஸ் ஹென் கோட் கவு இதெல்லாமே வளர்த்துருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் ஸ்டேட் ஆன் த பிளெயின்ஸ் ஃபார் எ லாங் டைம் அதாவது செம்ம வழியில் தான் அதிகமாக அவங்க வாழ்ந்துருந்தாங்க இந்த பீரியடில் அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லை அவங்களோட ஹேண்டிகிராஃப்ட் கைவினைப் பொருட்கள் செய்வது செய்கிறதுக்கும் அவங்க வந்து பழகிட்டாங்க அண்ட் பெர்மனெண்ட் செட்டில்மெண்ட் இன் பிளேஸ் இன்க்ரீஸ் த ஈல்டு ஆஃப் க்ராப்ஸாக ஸோ ஒரு இடத்துல இருந்து விவசாயம் பண்ணும்போது அதோட க்ராப்ஸோட ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு இப்போது அவங்களோட அவங்கக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸா நிறைய வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கிற நிறைய கிரெயின்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல ஸோ அது வந்து அதிகம் அளவுக்கு அதிகமாகவே இருந்துச்சு ஸோ அவங்க என்ன யோசிச்சாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இது அளவுக்கு அதிகமாக இருக்குது நமக்கிட்ட என்ன இல்லையோ அதை வந்து இன்னொருத்தவங்ககிட்ட இருந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்ட்டர் சிஸ்டம் வந்து நடைமுறைப்படுத்தினாங்க ஓகேவா இவங்கக்கிட்ட எது அதிகமாக இருக்கோ அதை கொடுத்து அவங்க அவங்கக்கிட்ட எது அதிகமாக இருக்கோ அதை வந்து இவங்க வாங்கி ஒரு பார்ட்டர் சிஸ்டம் வந்து வந்துச்சு அப்போ தான் அண்ட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் டெவலப்ட் அண்ட் டவுன் அண்ட் சிட்டிஸ் சமைச்சிடும் ஸோ இதனாலேயே ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து டெவலப் ஆகி டவுன்ஸு சிட்டிஸ் எல்லாமே வந்து தான் சொல்லியிருக்காங்க ஓகேவா இதுதான் வந்து இந்த லெசன் ஹியூமன் எவல்யூஷன் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் you